வணக்கம் வருங்கால அரசு ஊழியர்களே, நான் உங்கள் ஜேபி. நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் பார்ட் வீடியோ போட்டுட்டோம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள், ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னா 24 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் டோட்டலாக வந்து 50 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், தமிழ்லேயும் கொடுத்துருக்கேங்க. ஸோ இங்கிலீஷில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ தமிழில் நான் வந்து கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணிடுறேன். கொஸ்டின் நம்பர் 1. டார்டாரிக் அமிலம் எதில் காணப்படுகிறது? டார்டாரிக் அமிலம் எதில் காணப்படுகிறது அப்படின்னா திராட்சை, ஓகேங்களா? ஸோ சிட்ரிக் அமிலம் வந்து லெமன். ஸோ தக்காளியில் வந்து என்ன அமிலம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஆப்பிளில் என்ன அமிலம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 2. பார்மிக் அமிலம் எதில் காணப்படுகிறது? ஸோ அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள் பார்க்கும்போது இந்த அமிலம் வந்து எதில் காணப்படுகிறது, எது வலிமை மிகுந்த அமிலம், எது வலிமை குறைந்த அமிலம், இதோட பிஹெச் வேல்யூ எவ்வளவு, இதோட பிஹெச் வேல்யூ எவ்வளவு, இதுதான் கேட்பாங்க மோஸ்ட்லி, ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ பார்மிக் அமிலம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எறும்பு, ஓகேங்களா? ஸோ எறும்போட கொடுக்கல இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ, எறும்பு தான் கரெக்டு. ஸோ கொஸ்டின் நம்பர் 3. யூரிக் அமிலம் எதில் காணப்படுகிறது? யூரிக் அமிலம் எதில் காணப்படுகிறது? ஸோ யூரிக்னாலே யூரின் வந்துடும். ஸோ பாலூட்டியின் சிறுநீரகத்தில் காணப்படுகிறது. ஸோ யூரிக் அமிலம் வந்து பாலூட்டியின் சிறுநீரகத்தில் காணப்படுகிறது. ஸோ கொஸ்டின் நம்பர் 4. காரத்தன்மை கொண்ட பொருளின் பண்பு என்ன? காரத்தன்மை கொண்ட பொருளின் பண்பு என்ன, அதாவது பேஸ், ஓகேங்களா? பேஸோட பண்பு என்னது? காரத்தன்மை கொண்ட பொருளின் பண்பு என்னென்னா மேற்கண்ட அனைத்தும், அதாவது எலக்ட்ரானை வழங்குவது, ஓஹெச் மைனஸ் அயனிகளை நீருக்கு வழங்குவது, புரோட்டானை ஏற்பது. ஸோ இதெல்லாமே காரத்தன்மை கொண்ட பொருளின் பண்பு ஆகும். ஸோ கொஸ்டின் நம்பர் 5. லிட்மஸ் தாளில் நீல நிறம் சிவப்பு நிறமாக மாறுவது எது? ஸோ நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுவது எதுன்னு கேட்பாங்க. ஸோ அமிலம் அப்படியே மாற்றி சிவப்பு நிற லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுவதுன்னு கேட்டால் காரம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேசிக்காக தான் இருக்கும் பட் உங்களுக்கு குழப்பமாகும், பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 6. ஸோ ஆய்வுக்குழல் புனல் ஆய்வில் பயன்படுத்தப்படும் உப்பு எது? ஸோ ஆய்வுக்குழல் புனல் ஆய்வில் பயன்படுத்தப்படும் உப்பு யாது? ஸோ புனல் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் ஸ்கூலில் 12th பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் எந்த உப்பு பயன்படுது? சோடியம் பைகார்பனேட், ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 7. NH+4 அயனி ஒரு இணை அமிலம். NH+4 அயனி ஒரு இணை அயனி. ஸோ இணை அமிலம், ஓகேங்களா? ஸோ NH+4 அயனி வந்து ஒரு இணை அமிலம். ஸோ NH4னா என்னது? ஸோ மீத்தேன், ஓகேங்களா? அது ஒரு இணை அமிலம். ஸோ கொஸ்டின் நம்பர் 8. அமிலம் என்பது புரோட்டான்களை இழக்கும் தன்மை கொண்டது, இது எந்த தத்துவம்? அமிலம் என்பது புரோட்டான்களை இழக்கும் தன்மை கொண்டது, இது எந்த தத்துவம்? பிரான்ஸ்ட் டு லௌரி தத்துவம், ஓகேங்களா? பிரான்ஸ்ட் டு லௌரி தத்துவம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9. பின் வருவனவற்றில் வீரியம் மிகுந்த அமிலம் மற்றும் வீரியம் மிகுந்த கார வினையை தேர்ந்து எடுக்கவும். ஸோ வீரியம் மிகுந்த அமிலத்தையும் வீரியம் மிகுந்த கார வினையையும் தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீரியம் மிகுந்த அமிலம்னாலே HCl, ஓகேங்களா? ஸோ வீரியம் மிகுந்த காரமினைனாலே NaOH. ஸோ கொஸ்டின் நம்பர் 10. இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது எது? ஸோ இந்த மாதிரி டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட். ஸோ இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட்.
ஸோ கொஸ்டின் நம்பர் 11, மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எது? ஸோ இது இந்த கொஸ்டின் வந்து குரூப் ஃபோர்லேயும் சரி குரூப் ஒன்ல அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்குங்க. ஸோ மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் எது? ஸோ MgSO4 7H2O. சம்டைம்ஸ் ஆஃப் H2O கொடுப்பாங்க. ஸோ 7 ஆஃபாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 12, கீழ்கண்ட சேர்மத்தில் நொதி உப்பு என்று அழைக்கப்படுவது எது? கீழ்கண்ட சேர்மத்தில் நொதி உப்பு என்று எது அழைக்கப்படுகிறது? சோடியம் பைகார்பனேட். கீழ்கண்ட சேர்மத்தில் நொதி உப்பு என்று அழைக்கப்படுவது சோடியம் பைகார்பனேட். ஸோ கொஸ்டின் நம்பர் 13, நடுநிலையான தன்மை என்பது, நடுநிலையான தன்மை என்பது உப்பு மற்றும் நீர். நடுநிலையான தன்மை என்பது உப்பு மற்றும் நீர். ஸோ இது எல்லாமே குரூப் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அமிலமும் காரமும் சேர்ந்து தருவது எது? ஸோ அமிலமும் காரமும் சேர்ந்து தருவது உப்பு. ஓகேங்களா, இந்த ரெண்டு சேர்ந்தது தான் உப்பு. ஸோ கொஸ்டின் நம்பர் 15, ஒரு அமிலம் என்பது ஒரு பொருளை குறிக்கும் டேஷ் நீர் உள்ள அயனிகள். ஒரு அமிலம் என்பது ஒரு பொருளை குறிக்கும் H+ நீர் உள்ள அயனிகள் ஆகும். ஸோ அமிலத்தின் pH மதிப்பு, ஸோ அமிலத்தோட pH மதிப்பு less than 7. ஓகேங்களா. ஸோ காரத்தின் pH மதிப்பு greater than 7. ஓகேங்களா. ஸோ pHஓட வேல்யூ என்னென்னா 0 to 14 வரை இருக்கும். ஸோ 0 to 7 தான் என்னென்னா அமிலம், 7 to 14 தான் காரம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து pH வேல்யூ வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ எந்த பொருள் வந்து அமிலம் காரம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வலிமை மிகுந்த அமிலம் இப்போ பார்த்தோம் HCl, வலிமை குறைந்த காரம் எது, வலிமை குறைந்த அமிலம் எது. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சல்பூரிக் அமிலம் என்பது, ஸோ சல்பூரிக் அமிலம்னாலும் கந்தக அமிலம்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ சல்பூரிக் அமிலம் என்பது இருகாரத்துவம். ஸோ பாலின் pH மதிப்பு என்ன? பாலின் pH மதிப்பு என்ன? ஸோ 6.6. ஓகேங்களா. ஸோ காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு டீ காஃபி குடிப்பீங்க அப்படி அந்த மாதிரி ஆக வச்சுங்க. ஸோ அப்படியாக வச்சுக்கிட்டேன்னா ஸோ 6.6 பாலின் pH மதிப்பு. ஸோ இறப்பையில் உள்ளது வந்து 2 கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இறப்பையில் உள்ள pH மதிப்பு வந்து 2. மழைநீரின் pH மதிப்பு வந்து 7. ஓகேங்களா. ஸோ பிளட்டோட pH மதிப்பு உங்களுக்கு தெரியும், 7.7 சம்திங் இருக்கும். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ மனித ரத்தத்தின் pH மதிப்பு என்ன? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ மனித ரத்தத்தின் pH மதிப்பு எவ்வளவு? 7.35 7.45 வரை. ஸோ 7.35 7.45 வரை மனித ரத்தத்தின் pH மதிப்பு ஆகும். ஸோ கொஸ்டின் நம்பர் 20, இதில் எது முக்காரத்துவம் அமிலம்? ஓகேங்களா. ஸோ ஒரு காரத்துவம், இரு காரத்துவம், முக்காரத்துவம்லாம் இருக்கும். ஸோ எந்த காரத்துவம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்? ஸோ எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஹைட்ரஜன் ஒரு காரத்துவம், H2O வந்து இரு காரத்துவம், H3PO4ன்றது வந்து முக்காரத்துவம். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 21, மாலிக் அமிலம் எதில் காணப்படுகிறது? ஆப்பிள். மாலிக் அமிலம் எதில் காணப்படுகிறது? ஆப்பிள். ஸோ பாலில் வந்து லாக்டிக் அமிலம் இருக்கும், எலுமிச்சில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க மற்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 22,
சேமிப்பு பேட்டரியில் பயன்படுத்தப்படும் அமிலம். ஸோ இது குரூப் ஃபோரில் இப்போ கேட்டாங்க, அதேமாரி பாரஸ் கார்டில் கேட்டாங்க. சேமிப்பு பேட்டரியில் பயன்படுத்தப்படும் அமிலம் இது. ஸோ அசிட்டு எஸ்பே போர், ஓகேங்களா? ஸோ கந்தக அமிலம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அசிட்டு எஸ்பே போர்னால் கந்தக அமிலம். ஸோ கொஸ்டின் நம்பர் 23, சலவை சோடாவை நீருடன் சேர்க்கும்போது ஏற்படுவது. சலவை சோடாவை நீருடன் சேர்க்கும்போது ஏற்படுவது காரத்துவம். ஸோ கொஸ்டின் நம்பர் 24, கடைசி கொஸ்டின், அலுமினிய ஆக்சைடு ஒரு இருத்தன்மை சேர்ந்தது. அலுமினிய ஆக்சைடு ஒரு இருத்தன்மை சேர்ந்தது. ஓகே நண்பா, இதோட வந்து 24 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். மீதி வந்து பேலன்ஸ் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம அடுத்த வீடியோ பார்த்துடலாம், பார்ட் 2க்கான வீடியோ. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.